ஓம் ஸ்ரீ சாய்ராம். எனது ஆரோக்கிய அன்னை ஸ்ரீ சத்திய சாயின் பாதகமலங்களில் என்னை சமர்ப்பித்து இந்த நாலாம் நாள் உரையை ஆரம்பிக்கின்றேன். சர்வத்ர பஞ்சபூதானி ஷஷ்டம் கிஞ்சின்ன வித்யதே. சர்வத்ர பஞ்சபூதானி ஷஷ்டம் கிஞ்சின்ன வித்யதே என்று சொல்லுகின்றார் சுவாமி. இது என்னவென்றால், இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பது இந்த ஐந்து பூதங்களே. ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண், இவையால் ஆனதே இந்த உலகம். இந்த ஐம்பூதங்களை தவிர வேறு ஒன்றையும், ஆறாவது பூதம் என்பதை நாம் உலகில் காண முடியாது. அதேபோல்தான் பாதாள லோகமாயிருந்தாலும் ஸ்வர்க்கமாக இருந்தாலும் இந்த ஐம்பூதங்களே எல்லா இடம் பரந்து இருக்கின்றது என்று சுவாமி சொல்கின்றார். இவ்வாறு இருக்கும் இந்த பஞ்சபூதங்கள் எப்பொழுதும் மாற்றம் அடைந்து கொண்டே இருப்பன. அவை நிரந்தரமாக இருக்க மாட்டாதவை. அவர்கள் மாற்றம் அடைந்ததே அவர்களுடைய நிரந்தர இயல்பு. இன்று ஒரு அணு பூமியில் இருந்தால் அதே அணு நாளை சந்திர மண்டலத்தில் இருக்கலாம். இன்று சந்திர மண்டலத்தில் இருக்கும் ஒரு அணு நாளைக்கு பூமியில் இருக்கலாம். இன்று பூக்கும் ஒரு பூ நாளைக்கு வாடி விடுகின்றது. இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் அது கீழே விழுந்து அழுகி போய்விடுகிறது. நாம் இன்று ஒரு உணவு பதார்த்தத்தை தயாரித்தால் அது இன்று ருசிகரமாக இருக்கும். அத்துடன் அது சத்து ஊட்டுவதாகவும் இருக்கும். ஆனால் அது நாளைக்கு பழுதாகிவிடும். இன்னும் சில நாட்கள் போனால் அது நஞ்சாக கூட ஆகிவிடும். இன்று நல்லது நல்லா இருந்தது, ஐந்தாறு நாட்கள் என்னென்று நஞ்சாகின்றது என்றால் அது இந்த ஐம்பூதங்களின் மாற்றம்தான். இதேபோல் மனிதன் இன்று இருப்பது இன்னும் சில வருடங்கள் போனதும் எப்படி இருப்பானோ, அவன் இளைஞனாக இருந்தால் அவன் பலம் குன்றி வெளியில் குன்றி முதுமையை அடைந்து விடுவான். இவ்வாறான உடம்பில் கூட மாற்றங்களை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறெல்லாம் மாறுவதுதான் ஐந்து பூதங்கள். இவற்றினால் ஆனவைதான் எமது உடம்பும் அதை சார்ந்த தத்துவங்களும். இவையெல்லாம் மாயா ஸ்வரூபம், அவித்யாபாவத்துடன் உள்ளவை என்று சுவாமி சொல்லிக்கொடுக்கிறார். இந்த உடம்பில் இருப்பவை 24 தத்துவங்கள் என்று சாங்கிய யோகம் எண்ணி கணக்கிட்டு நமக்கு சொல்லுகின்றது. இவை எவை என்றால், ஐந்து கர்மேந்திரியங்கள், ஐந்து ஞானேந்திரியங்கள், ஐந்து கோஷங்கள், ஐந்து பிராணவாயுக்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று மனமும் அதன் தொழில் பற்றி வேறு வேறு வஸ்துக்கள். இந்த கர்மேந்திரியங்கள் எவை என்றால், அவை செவி, காது, தோல், கண், நாக்கு, மூக்கு. இந்த கருவிகளை பயன்படுத்தித்தான் நாம் இந்த உலகத்தை நுகர்கின்றோம் என்று சொல்கின்றார் சுவாமி. ஆனால் இந்த கர்மேந்திரியத்திற்கு பின்னால் உள்ளே இயங்கும் சக்திகள் தான் ஞானேந்திரியங்கள். அவை வந்து ஓசை, சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்வோம். அப்ப என்னவென்றால், ஓசை, ஊரு என்றால் தொடுதல், ஸ்பர்ஷம், ரூபம் என்றால் கண்ணால் பார்ப்பது, ஒளி, ரசம் என்றால் ருசி, ஐந்தாவது வந்து மனம், கந்தம். இந்த ஐந்தும் தான் உள்ளே இருந்து இயங்கும் ஞான இந்திரியங்கள். இந்த ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் ஒன்றுபட்டு எப்பொழுதும் தொழில் பார்க்கும். சில வழி இப்போ கண் இருக்கலாம், அது கர்மேந்திரியம், ஆனால் பார்வை இல்லாமல் போகலாம், அது ஞானேந்திரியம் இல்லாமல் இருப்பது. அதே போல்தான் நாக்கு இருக்கலாம், ஆனால் பேச முடியாமல் இருப்பது உள்ளே இருக்கும் ஞானேந்திரியம் செயல்படவில்லை. அதேபோல் காது இருக்கலாம், அது ஒரு கர்மேந்திரியம், ஆனால் எமக்கு
கேட்காமல் இருக்கலாம். என்றால் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் ஒன்றுபட்டு உழைக்கவில்லை. இவ்வாறான நிலைதான் கர்மேந்திரியமும் ஞானேந்திரியம். இவை இரண்டும் சேர்ந்து பணிபுரிந்தால் இந்த புலன்கள் சரியாக வேலை செய்யும். அதை விட்டு இன்னும் ஐந்து கோஷங்களான அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று இவை தான் நமது உடலின் பல லெவல்ஸ் சொல்லலாம். ஒரு ஷீத் என்று சொல்வார்கள், ஒரு உரை உரை போல ஐந்து உரைகள் என்று சொல்லலாம். அத்துடன் இன்னும் ஐந்து பிராணவாயுக்கள் உண்டு அல்லவா, அவை பிராண அபான வியான சமான உதான என்ற வாயுக்கள், பிராணவாயுக்கள். அவை பல தொழில்களையும் எமது உடம்பில் புரிகின்றன. அதனால் தான் நமது உடல் இயங்குகின்றது. அந்த இயக்க வைப்பதற்கு இந்த பிராண வாயுக்கள் அவசியம். அதை தவிர இருப்பவை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த மனசு என்றது ஒரு கமரா போன்று எல்லாத்தையும் படம் பிடித்து இது இதுதான் இருக்கின்றது என்று கிரகித்துக் கொள்வது. அவ்வாறு அது கிரகித்த தகவலை இடை போட்டு சரிபிழை என்று பார்ப்பது, பகுத்தறிவது புத்தி. புத்தி என்ன செய்யும் என்றால், இது நல்லது தீயது, இது நிரந்தரமானது தற்காலிகமானது, நித்தியம் அனித்யம் என்று இந்த பரீட்சை பரிசீலனை செய்வது புத்தி. சித்தம் என்பது எடுத்த தகவல்களை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்வது, அந்த ஞாபகம் என்ற முறையில். இவைதான் வாசனாஸ் கூட இதில் தான், வாசனாஸ் என்று சொல்ல எம்முடைய டெண்டன்சிஸ், இவையெல்லாம் சேர்த்து வைப்பது சித்தம். அதை தவிர இருப்பது அகங்காரம். அகங்காரம் என்பது அந்த அகம் என்ற தத்துவம், இந்த உடல்தான் அகம் என்று நினைக்க வைப்பது அகங்காரம். இது கூட இருப்பதால் தான் நாம் ஓரளவு இந்த உலகில் செயல்களை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு பசிக்கின்றது, எனக்கு இது வேணும் என்றெல்லாம் செய்ய சொல்ல வைப்பது இந்த அகங்காரம். நான் இந்த உடம்பு என்ற எண்ணம் கூடிய ஒரு மனத்தின் ஒரு பாகம் என்று சொல்லலாம். இவை 24 சேர்ந்து இந்த அவித்யாபாவமான என்று சொல்வார் சுவாமி, இவையெல்லாம் மாயை ஸ்வரூபம், இவையெல்லாம் ஆத்மா அற்றவை. இதை தவிர 25வதாக இருப்பதுதான் ஆத்மா, அதுதான் நித்திய சத்தியம், அதுதான் ஆண்டவனின் ஒரு துளி என்று சொல்லலாம். அதுதான் இந்த ஜீவாத்மாவாக உடம்பில் உள்ளது, அதுதான் நாம். அதை தவிர இந்த 24 தத்துவங்களில் எதையாவது நாம் என்று நினைப்பது ஒரு மோகம், ஒரு அஞ்ஞானம் என்று சொல்லுவார் சுவாமி. அந்த அனாத்மாவை ஆத்மா என்று நினைப்பது தான் அஞ்ஞானம். இதனால்தான் இந்த நோயால்தான் அர்ஜுனன் பிடிக்கப்பட்டிருந்தான். அதை நிவர்த்தி செய்யத்தான் கிருஷ்ண பரமாத்மா இந்த சாங்கிகோத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த நான் என்று நினைப்பது, இந்த உடம்பு என்பது அஞ்ஞானம் என்றதால் அதனால் வரும் விளைவுதான் மோகம். மோகம் என்றால் இந்த பந்தம் பாசம் எல்லாம் வருவது இந்த மோகத்தினால். இந்த மோகத்தினால் வரும் விளைவு என்னவென்றால் துக்கம் என்றால், இந்த மோகத்தினால் இது இன்பம் அது இன்பம் என்று நாம் எதை தேடியோ அலைந்து அதனால் ஒரு சிறிய காலத்திற்கு இன்பம் என்ற இல்யூஷனில், என்ற மாயையில் நாம் கிடந்து அதுக்கப்புறம் துன்பத்தையே எதிர்நோக்க வேண்டி வருகின்றது. இந்த இவ்வாறான துன்பத்தையும் துயரத்தையும் தான் அர்ஜுனன் எதிர்கொண்டான். இவை மூன்றும், இந்த அஞ்ஞானம், மோகம், இந்த துயரம் மூன்றையும் அழிப்பது தான் சாங்கிய யோகம் என்று கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த மோகம் என்பது எல்லாரையும் பிடித்தது. இதற்கு ஒரு அழகான ஒரு சின்ன கதையை சுவாமி சொல்கின்றார், அதை ஒருக்க பார்க்கலாம். தேவேந்திரன் ஒருபோது ஒரு பன்றியாக வந்து இந்த உலகத்தில் பிறந்தானாம். அவ்வாறு பிறந்த தேவேந்திரன் என்ற பன்றி இன்னும் ஒரு பெண் பன்றியுடன் சேர்ந்து இன்னும் பல பன்றி குட்டிகளை ஈன்றெடுத்து அவர்கள் எல்லாரும் இந்த இந்த சேற்றில் சுழன்று உழன்று தமது காலத்தை கழிக்கின்றார்கள். ஆனால் அவர்களோ இந்த மோக வலையில் பிடிபட்டு வாழ்ந்து இதுதான் வாழ்க்கை என்று இருப்பவர்கள். அவ்வாறு இருந்த பன்றியை கண்ட நாரதர்
ஒரு முறை அவனிடம் வந்து, தேவேந்திரா, நீயும் தேவலோகத்தில் ராஜாவாக இருந்தவன், எத்தனையோ போக வாக்கியங்களை நன்றாக அனுபவித்தவன், அதையெல்லாம் விட்டு என்று பன்றியாய் வந்து நீ யார் என்றதை மறந்து இந்த சேற்றில் உளர்றாயே, நான் உனக்கு ஒரு விமோசனம் செய்து கொடுக்கின்றேனே, என்னுடைய தவ வலிமையால் உன்னை மீண்டும் தேவலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது இந்த பன்றி என்ற தேவேந்திரன் சொன்னானாம், ஒரு நாள்தா உனக்கு நான் பெரும் இன்பம் என்னவென்று உனக்கு தெரியவில்லை, இதை விட மேலான இன்பம் இந்த உலகத்தில் இல்லை என்றுதான் நான் எண்ணுகின்றேன், இதற்கு தடையாக இருக்காதே, இதை விட்டு விடு, நான் இங்கு நல்ல இன்பத்தை அனுபவிக்கின்றேன் என்று சொல்லிச்சுதான். பரிதாபமான ஒரு நிலை என்று சுவாமி சொல்லுவார். அதே போல்தான் நாமும் இந்த உலகத்தில் இந்த மோக வலையில் சிக்கி தவிக்கின்றோம், காண நீள் போர் இன்பத்தை தேடி அலைகின்றோம், அதனால் ஏமாற்றமடைந்து துயரத்தை எதிர்கொள்கிறோம். இவை அனைத்தையும் களையக்கூடியதுதான் இந்த கீதை என்ற போதனை. இதனால் என்ன ப்ராப்ளம் என்று சொன்னால், என்ன குழப்பம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் வந்தது எதற்காகவோ அதை மறந்து இங்கே உழன்று இந்த இன்பம் துன்பம் துயரம் மகிழ்ச்சி என்று சொல்லி ஒரு சைக்கிள் என்றார், அந்த சைக்கிளில் பிடிபட்டு திரும்ப திரும்ப உழன்று கொண்டு சுழன்று கொண்டு இருக்கின்றோம், இதை விட மேலாந்து இருப்பது என்பதை மறந்து விடுகின்றோம். அதை எமக்கு சுட்டி காட்டுவதற்குத்தான் அவதாரங்களே வருகின்றன. இப்போ சுவாமி எங்களிடம் வந்து அவரை கண்டு ஒரு விதமான ஒரு தெய்வீக இன்பத்தை நாம் ஒரு சிறிதளவாவது அனுபவத்தில் கண்டதால் இப்படி ஒன்று உண்டு, இதை தேடி நான் போக வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு வருகின்றது. இதுதான் இறைவனுடைய அவதார மகிமை. அதே போல்தான் கண்ணபெருமான் இந்த அர்ஜுனனுக்கு இதை சொல்லிக் கொடுக்கின்றார். அவ்வாறு ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் இந்த சம்யோகம் வியோகம் சேர்க்கை பிரிவு இன்பம் துன்பம் எல்லாம் இந்த மாற்றம் இந்த ஐந்து பூதங்களின் மாற்றங்களினால் ஏற்படுபவை, இதைத்தான் நிரந்தரம் என்று நாம் மாயையில் சிக்கி தவிக்கக்கூடாது, இதை நிவர்த்தி பண்ணுவது அவசியம் என்று இறைவன் கருணை கொண்டு எமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த புலன்கள் எல்லாம் நமக்கு அவசியம், ஏனென்றால் அவைதான் குதிரைகள் போன்றவை இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் என்று சுவாமி சொல்கின்றார். இந்த குதிரைகளாக இருப்பவை ஐந்து புலன்கள், இவற்றை நாம் அவர் பாட்டிலே ஓடவிட்டால் இந்த ரதம் இதுக்கு பாதிப்பு உண்டாகும், அத்துடன் அதில் உள்ளவர்கள் கூட ஏதாவது ஆபத்துக்கு உள்ளாக நேரும், ஏனென்றால் குதிரைகள் அங்கும் இங்கும் ஓடி தெரியும், அத்துடன் நாம் போக வேண்டிய பிரயாணத்தை கூட மேற்கொள்ள முடியாமல் இருக்கும், அப்போது நாங்கள் போகும் போய் சேர்க்க வேண்டிய இடத்திற்கு போய் சேர மாட்டோம். இது எவ்வாறு என்றால் இந்த குதிரைகளை மனம் என்ற கடிவாளத்தால் இறுக பிடித்து புத்தியின் கையில் கொடுக்க வேண்டும், அது புத்தி சாரதியாக இருக்க வேண்டும், புத்தி தான் இது இங்கே போ அங்கே போ இங்கே போகக்கூடாது அங்கே போகும் என்று சொல்லி சொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தது புத்தி, அந்த புத்தியை சாரதியாக வைத்தால் அந்த புத்தி இறைவனிடம் இருந்து ஒரு இறைவனின் பிரதிநிதி, அர்ஜுனனின் அந்த அவனுடைய சூழ்நிலையில் கிருஷ்ண பரமாத்மா அவனுக்கு சாரதியாக இருந்தார், எங்களுக்கு தற்போது சுவாமி சாரதியாக இருக்கின்றார், சனாதன சாரதி, ஆனால் அவர் எவ்வாறு இயங்குகின்றார் என்றால் புத்தியை வைத்துத்தான் உங்களுடைய புத்திக்கு அது புத்தி யோகம் என்று சுவாமி சொல்வார். இந்த எங்களுடைய புத்தி அவனுடன் சேர்ந்தால் அவன் சொன்னபடி கேட்டு அந்த தெளிவை கொண்டு இந்த மனத்தை கட்டி பிடித்து அந்த மனம் குதிரைகளான ஐம்புலன்களையும் கட்டினால் எமது பிரயாணம் நன்றாக நடக்கும், நாம் இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை போராட்டத்தையும் சக்சஸ்ஃபுல்லாக நன்றாக வெற்றிகரமாக நாம் அவற்றை எதிர்கொள்ளலாம். அதான் சுவாமி ஃபைட் டில் த எண்ட் என்று சொல்வார், அண்ட் ஃபினிஷ் த கேம் என்று. ஸோ இவ்வாறான ஒரு போரில் நாம் எல்லாரும் ஈடுபட்டிருக்கின்றோம், அந்த போரில் நாம் வெற்றி காண்பதற்காக
வேண்டித்தான் இந்த கீதை என்ற போதனையை நாம் படிக்க வேண்டும். இவ்வாறு இந்த சக்தி வாய்ந்த குதிரைகளாக இருப்பவை எவை என்றால், இந்த புலன்கள் இவற்றினால் எவ்வாறான பாதிப்புகள் ஆபத்துக்கள் நேரும் என்பது நமக்கு தெரிய வேண்டும். அதனால் எவ்வாறு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றும் நமக்கு தெரிய வேண்டும். இந்த புலன்களை கட்டுப்படுத்துவதை இந்திரிய நிகிரகம் என்று சொல்லுகின்றோம். அதற்கு உதாரணமாக சுவாமி சிலவற்றை பற்றி சொல்லி இருக்கின்றார். அதை பார்ப்போம். என்னவென்றால், சுவாமி ஒரு நெருப்பு எடுத்துக்கொள்வோம். இந்த நெருப்போ தீ எடுத்தால் அது நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான உபயோகங்களுக்கு ஒத்தாசையாக உண்டு. நாம் உணவு சமைக்கலாம், குளிர் காயலாம், குப்பை கூடங்களை பெருக்கி அவற்றை எரித்து சாம்பலாக்கி நமது சூழலை சுத்தப்படுத்தலாம். இவ்வாறான பலவிதமான உபயோகங்கள் இந்த நெருப்புக்கு உண்டு. இதை விட வேறு பல உபயோகங்களும் உண்டு, ஆனால் இவற்றை பார்த்தோம். ஆனால் இதே நெருப்பை நாம் தவறான வழியில் ஜாக்கிரதை இல்லாமல் கவலை ஈனமாக அதை உபயோகித்தால் அதனால் ஆபத்து விளைவலாம். நாமே எரிந்து பொசுங்கி விடலாம். நமது சுற்றத்தாறு சுற்றம் நமது சொத்து சுகங்கள் கூட நம்முடைய வீடு எல்லாமே எரிந்து பொசுங்கலாம் நாம் அதில் கவலை ஈனமாக இருந்தோம் என்றால். அதே போல்தான் ஒரு கத்தியை எடுத்தாலும் கத்தி பலவிதமான பயன்களை நமக்கு கொடுக்கின்றது. அதே கத்தியை நாம் சரியாக பாவிக்காவிட்டால் அதனால் நமது கையே வெட்டுப்படலாம். மின்சாரத்தை எடுத்துக் கொள்வோம். அது நவீன யுகத்தில் எல்லாமே மின்சாரத்தினால் இயங்குகின்றன. இவற்றை கூட இந்த இன்சுலேஷன் போட்டு பாதுகாப்பான முறையில் நாம் அதை பாவிக்காவிட்டால் தேவையான பாதுகாப்புகளுடன் பாவிக்காவிட்டால் ஜாக்கிரதையாக பாவிக்காவிட்டால் அதனாலேயே பல தீங்குகள் விளையலாம். நாங்கள் எலக்ட்ரிக் குஷன் அந்த மின்சாரத்தாலே எரிந்தும் விடலாம். இப்படி போன்றதுதான் புலன்கள் என்று சுவாமி சொல்கின்றார். இந்த புலன்களாலேயும் இவ்வளவு ஆபத்துகள் நேரலாம். அதனால் என்ன விதமாக இவற்றை பாவிக்க வேண்டும் என்று நினைத்து பாவிக்க வேண்டும். அது ஒன்று. இன்னும் ஒன்று என்னவென்றால், இந்த புலன்கள் எல்லாம் நமக்கு ஆண்டவன் கொடுத்தது ஒரு பர்பஸ்க்காக, ஒரு விதமான பாவனைக்காக. அதை விட்டு நாம் வெவ்வேறு விதமாக அதை உபயோகித்தால் அது அதர்மமாகும். அது ஆண்டவனுக்கு நாம் செய்யும் கெடுதல் என்றே சொல்லுவார். நாம் அவன் தந்ததை நாங்கள் சரியாக பார்த்து உபயோகிக்கவில்லை என்பது பொருள். ஆகவே இவற்றை ஒரு மேன்மையான முறையில் நாம் உபயோகிக்க வேண்டும். இதைத்தான் சுவாமி இந்த அனாரிய ஜுஷ்டம் என்ற ஒரு சொல்லால் கிருஷ்ணர் அர்ஜுனனை அழைத்தார். அனாரிய ஜுஷ்டம் என்றால் ஆரிய தன்மை இல்லாதவன். இந்த ஆரியம் என்றால் என்ன என்று கேட்டால், ஒவ்வொரு விதமாக இப்பொழுது மனிதர்கள் புரிந்திருக்கிறார்கள். ஆரியன் என்றால் வட இந்தியாவில் இருந்து வந்தவன், அவன் எங்களை கொடுமைப்படுத்துகின்றான் என்று எல்லாம் தமிழ்நாட்டில் பேசுவது வழக்கம். ஆகவே இந்த ஆரியன் என்றால் என்ன என்று நமக்கு தெரிய வேண்டும். சுவாமி சொல்கின்றார், இந்த ஆரியன் என்றவன் என்றால் அவன் மேன்மையானவன். அவனுக்கு சன்மார்க்கத்தில் எப்பொழுதும் பயணிப்பவன் தான் ஆரியன். ஒரு பவித்திரமான வாழ்க்கையை நடத்துபவன் ஆரியன். எப்பொழுதும் பிரகாசமான இடத்தில் அவன் இருக்கும் இடத்திலேயே அவனே ஒரு ஒளியாக விளங்க வேண்டும். ஒளியாக விளங்கி பவித்திரமான வாழ்க்கையில் ஈடுபட்டு சன்மார்க்கத்தில் போபவனுக்கு பெயர் ஆரியன். துர்மார்க்கத்தில் ஈடுபட்டு நல்ல மார்க்கத்தை தவிர்த்து போய் நல்ல மார்க்கம் இல்லாத ஒரு வழியை பின்பற்றி அத்துடன் ஒளியற்ற இருளில் உழன்று இருப்பவன் அனாரியன், ஆரியம் இல்லாதவன். இதுதான் ஆரியனுக்கும் அனாரியனுக்கும் வித்தியாசம். ஆகவே இந்த புலன்களை கூட ஆரியன் போல நாம் உபயோகிக்க வேண்டும் என்பதுதான் சுவாமியினுடைய கட்டளை. ஒரு பிரகாசமான ஒரு வாழ்வாக அது அமைய வேண்டும். சன்மார்க்கத்தில் பிரயாணிக்க வேண்டும்.
இவ்வாறு மேன்மையான குணங்களை எமக்குள் வைத்து கொண்டு அதை மறக்காமல் இந்த புலன்களை அடக்கி நாம் வாழ வேண்டும் என்பதுதான் சுவாமியுடைய ஆணை. இதை நாம் சிரமில் தாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இது ஒரு தத்துவ ரீதியாக இருந்தாலும் அதை நடைமுறையில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்காக சுவாமி பல விளக்கங்களையும் நமக்கு எடுத்து கொடுத்துள்ளார். அவற்றை பார்ப்போம். இந்த இந்திரிய நிகிரகம், புலன்கள் அடக்கம், இந்த புலன்களில் எல்லாமே மிக முக்கியமானது நாக்கு. இந்த நா ஜிஹ்வா என்று சொல்வோம் சமஸ்கிருதத்தில். அதற்காக சுவாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்வார் சமஸ்கிருதத்தில். என்னென்றால், யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதக என்று சொல்லி, அதாவது இந்த யோகத்திற்கு, யோக வாழ்க்கையில், யோக மார்க்கத்தில் பிரயாணிக்க தொடங்கியவர்கள் இறைத்தன்மை அடைவதற்காக பாடுபடுபவர்கள் எதிர்கொள்ளும் முதலாவது வாசல் படி, கதவு, இந்த வாங் நிகிரகம் என்ற நாவ் அடக்கம், இந்த நாக்கை அடக்கி பாவித்தல் என்று சுவாமி சொல்கின்றார். இந்த நாக்கை அடக்குவதால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று சொல்கின்றார் சுவாமி. என்றால் எங்களுக்கு மற்ற புலன்கள் இருந்தாலும் இந்த நாவை அடக்குவதால் வரும் சித்தி எல்லாவற்றையும் சேர்ந்து, என்றால் மற்ற புலன்கள் எல்லாம் தாமாகவே அடங்கிவிடும் என்று கூட சுவாமி சொல்கின்றார். இந்த நா அடக்கம் என்றால், இந்த நாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் என்றால், எல்லா புலன்களுக்கும் ஒரு விதமான சக்தி, ஒரு விதமான செயல்பாடு தான் உண்டு. காது கேட்கிறது மட்டும்தான், கண் வந்து பார்க்கிறது மட்டும்தான், மூக்கு நுகர்றதுக்கும், மனத்தை நுகர்வதால் தான் மூக்கின் வலை. ஆனால் நாக்குக்கோ இரண்டு வகையான தொழில் உண்டு. ஒன்று வந்து ருசி பார்ப்பது, ரெண்டாவது வந்து பேச்சு திறம், பேசக்கூடியது. இது இரண்டும் கட்டுப்பாட்டில் நாம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் சுவாமி. இந்த ருசியை எடுத்துப்போம். இந்த ருசி என்றால் அந்த நாக்கு வரும் சாப்பாட்டை இது சரியா பிழையா, இது நல்ல உணவா என்று தரம் பார்த்து சாப்பிடுகின்றது. அதற்காகத்தான் ஆண்டவன் இதை கொடுத்திருக்கிறான். இந்த நேரத்தில் சுவாமி சொல்வார், ஒரு புது வார்த்தையை கண்ணபிரான் பிரயோகித்துள்ளார். அதற்கு பேர் மாத்ரா என்று சொல்லி, இந்த புலன்களுக்கு மாத்ரா என்ற பெயரை கொடுத்திருக்கின்றார். மாத்ரா என்றால் என்னவென்றால், அது எடை போட்டு பார்ப்பவை. அவை எதை எதை சந்தித்தாலோ அதை எடை போட்டு, இது சரியா பிழையா, நல்லதா கெட்டதா என்று பார்ப்பது இந்த புலன்களின் வேலை என்று சுவாமி சொல்கின்றார். ஒரு செக்யூரிட்டி கார்டு என்று சொல்வோமே, அவை பார்த்து இது அதன் இது நல்லதென்றால் உள்ளே எடுத்துக்கொள்ளும், இல்லை என்றால் வெளியே அனுப்பிவிடும். இதுதான் இந்த புலன்களின் தொழில். இதற்காகத்தான் ஆண்டவன் இவற்றை படைத்திருக்கின்றான். இத்துடன் இந்த புலன்கள் மாத்திர அந்த புலன்கள் என்ன செய்கின்றன என்றால், அவை ஒரு அளவையும் பார்த்துத்தான் உள்ளே அனுப்பும். இந்த அளவு போரும் என்று இதற்கான அளவு ஒரு அளவுகோலாகவும் இவை பயன்படுகின்றன. ஏனென்றால் மிதமாக எல்லாவற்றையும் பார்த்து அதை ப்ரோசஸ் பண்ணுவது இந்த புலன்களின் தொழில். ஆகவே இந்த நாக்கு வந்து ருசியை எது நல்லது எது சாத்விகமானது என்று பார்த்து புசிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாவை நாம் சில நேரம் தவறான வழிகள் கூட பிரயோகிக்கலாம். சுவாமி சொல்கின்றார், சாத்விக உணவு, நல்ல உணவு, சத்துள்ள உணவை பார்த்து சாப்பிட வேண்டியது இந்த நாவினுடைய தொழில். அதை விட்டு நாம் சிகரெட் பிடிப்பதோ, மது அருந்ததோ, மாமிசம் உண்வதோ, இதெல்லாம் இந்த ஆசைக்கு கட்டுப்பட்டு நடக்கும் விஷயம். இவ்வாறு அது ஓடாமல் இருப்பது பார்ப்பது எமது பணி, அது ஒரு கர்த்தவியம் என்று சொல்கின்றார் சுவாமி. எமது ஒரு கடமை அது என்னவென்றால், அது தவறான வழியில் போகாமல் நாம் பார்த்து கொள்வது. ஏனென்றால் அதை விட்டுவிட்டால் அது சரிபலை பார்க்காமல் எல்லாமே செய்யும். ஆகவே அது இந்த ஆத்மீய பார்த்திக்கு, ஆத்மீயமல்ல இந்த உலக வாழ்க்கை கூட அது மிகவும்
அத்தியாவசியம் என்று சொல்கின்றார். ஏனென்றால் அவர் சரியாக செய்யவிட்டால் உடல் நலம் கூட குன்றலாம். அதையும் பொருட்படுத்தாமல் நாம் சில ஹேபிட்ஸில் நாம் எம்மை உட்படுத்திக் கொள்கின்றோம். அவற்றை மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார் சுவாமி. இந்த இவ்வாறு ருசி மட்டும் பார்த்தால், ருசியில் அட பசி இது ரெண்டையும் பார்த்து மனிதன் உண்ணுகின்றான் என்று சுவாமி சொல்கின்றார். நாம் அதை விட்டு இது சத்துள்ள உணவா, இது சாத்வீக உணவா, இது தேவையா, இந்த அளவு சரியா என்று பார்த்து உண்பதுதான் நமது கடமை என்று சொல்கின்றார். அதை இந்த நாக்கு செய்ய வேண்டியது கட்டாயம். அவ்வாறு செய்யாவிட்டால் இது எங்களுக்கு பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்கின்றார் சுவாமி. ஏனென்றால் இந்த சாப்பாட்டால் மனநிலை பாதிப்படையலாம். சுவாமி சொல்கின்றார், இந்த நாம் சில நேரம் யாராவது ஏதாவது எங்களுக்கு புகழ்ந்தாலோ இகழ்ந்தாலோ அதனால் எமது உணர்ச்சிகள் கொந்தளித்து கொண்டு இருக்கலாம். யாராவது ஏதாவது இகழ்ந்தால், ஏதாவது சரியில்லாத ஒரு வார்த்தை எம்மை பார்த்து பிரயோகித்தாலோ, எம்மை குறை சொன்னாலோ, நாம் உடனே கவலைப்பட்டு விடுவோம், மனம் நொந்து போவோம், இந்த வாழ்க்கையிலேயே வாழ்ந்தே பயனில்லை என்ற நிலைக்கு கூட போய்விடுவோம். இதனால்தான் பலர் தற்கொலை கூட செய்து கொண்டிருக்கிறார்களோ என்னவோ. ஏனென்றால் அந்த அளவுக்கு நாம் பாதிக்கப்படுவோம். அது எதனால் என்றால் இந்த சாப்பாட்டால் தான் என்று சுவாமி சொல்கின்றார். இந்த சாப்பாட்டை நாம் சரிவர பார்த்து சாத்விய சாப்பாட்டை உண்டால் நம்முடைய மனம் ஒரு சமத்துவ நிலையை அடைவதற்கு வாய்ப்புண்டு. நாம் இந்த புகழ்ச்சியாலோ கீழ்ச்சியாலோ நாம் இன்ப துன்பங்களை எதிர்பார்க்க மாட்டோம், எதிர்நோக்க மாட்டோம். அது மிகவும் அத்தியாவசியம் இந்த ஆன்மீக பானையில் என்று சுவாமி சொல்கின்றார். அவ்வாறு இருப்பவனுக்கு ஒரு சித்தப்பிரஜனுடைய இயல்புகள் வருவதற்கு சாத்தியம் உண்டு. அதனால் சாப்பாட்டை அளவாக பார்த்து ருசி மட்டும் பார்க்காமல் எது சாத்வீகமோ இது நன்மையானதோ என்று பார்த்து நாம் சாப்பிட வேண்டும். நேரத்துக்கு நேரம் சாப்பிட வேண்டும். அடுத்தது வந்து பேச்சு. பேச்சு என்னவென்றால் அந்த சொற்களால் நன்மையும் வரலாம், தீமையும் வரலாம் அதை கேட்பவர்களுக்கு. சுவாமி சொல்வார், இந்த சொல்லால் உயிரையும் கொடுக்கலாம், உயிரையும் எடுக்கலாம். அதனால் ஒருவருடைய மனத்தை உடைக்கலாம். அவ்வாறு உடைந்த மனத்தை சரி பண்ணவே முடியாது. இந்த சொல்லால் அது ஒரு ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணினால் அதை ஒரு போர்க்கருவியாக கூட பாவிக்கலாம். அவ்வளவு பாதிப்பை ஏற்படக்கூடியது சொல். அதற்கு ஒரு உதாரணம் சுவாமி சொல்றார். என்றால் இந்த கருத்தை பலரும் ஏற்றுக்கொள்வதில்லை, முறையான விதத்தில் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லி அதற்கு ஒரு கதை சொல்கின்றார். ஒரு ஊரில் ஒரு குரு, ஒரு டீச்சர் ஒரு சின்ன கிளாஸில் தன்னுடைய மாணாக்கர்களை வைத்து வேதாந்தம் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அந்த ஸ்கூலுக்கு அந்த எஜுகேஷன் ஆஃபீஸராக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வருகை தந்து இந்த கிளாஸில் வந்து அவர் உட்கார்ந்து கொண்டார். அவர் உட்கார்ந்து கேட்கிறார். இந்த குரு ஆசிரியரோ பல நேரம் பேசிக்கொண்டே போகிறார், ஒரு மணி நேரம் தாண்டி. அந்த குழந்தைகளுக்கு அப்படி கேட்டு பழக்கமோ என்னவோ அவர்கள் பேசாமல் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தலையடி, தலை வலி, அவருக்கு தாங்க முடியவில்லை, அவருக்கு பிடிக்கவே இல்லை. அவர் சொன்னார், எழுப்பி சொன்னாராம் இந்த ஆசிரியருக்கு, ஐயா இந்த சின்ன பசங்களுக்கு இதெல்லாம் இந்த பெரிய தத்துவங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துக்கின்றே, இதனால் என்ன பயன்? அவர்களுக்கு புரிய போறதும் இல்லை, எனக்கே புரியவில்லை, அவர்களுக்கு என்னென்று புரியும், இதனால் ஒரு பயனும் இல்லை, நேரத்தை விரயம் செய்கின்றீர்கள் என்று சொன்னாராம். இந்த ஆசிரியரோ, இல்லை ஐயா, இந்த சொற்கள் எல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்தவை, இவையெல்லாம் நல்ல சொற்கள், நல்ல விடயம், இதை இந்த வயசிலே இவர்களுக்கு புகுத்தினால் அவர்களுக்கு பிற்காலத்தில் மிகவும் நல்லமையாக இருக்கும். அவர்களுக்கு முழுதாக புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் இதனால் வரும் நன்மை
எம்மால் எடை போட முடியாதது. ஆனால் இவை நல்ல சொற்களுக்கு எப்பொழுதும் ஒரு பயன் உண்டு என்று சொல்லி அவர் ஆசிரியர் சொன்னார். அதை இந்த ஐஎஸ் ஆஃபீஸர் ஏற்கவே இல்லை. அவர் மேலும் மேலும் வாதிட்டார். இவ்வாறு போகும்போது இது ஏன் இந்த வீண் வம்பு என்று நினைத்து இந்த ஐஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு வாரா அவர் போக வேண்டும் இல்லாட்டி அவருக்கு இது புரிய வேண்டும் என்று நினைத்து இந்த ஆசிரியர் ஒன்று செய்தார். என்ன செய்தார் என்றால், அந்த வகுப்பில் இருக்கும் ஒரு சின்ன மாணாக்கனை பார்த்து, ஏய் தம்பி இங்கே வா, இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிடு என்று சொல்லி சொன்னார். அதுவும் ஆனால் சின்ன பையன், அவன் எங்கே அவனை கழுத்தை கூட பிடிக்க முடியுமோ தெரியவில்லை. ஆனால் சொன்னார். இதை இந்த சொற்களை கேட்டவுடன் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு மிகுந்த ஆத்திரம் வந்து விட்டது. நீ என்ன நினைக்கிறாய், நீ யார் என்று நினைக்கிறாய், நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், உனக்கு அவ்வளவு கர்வமா என்று சொல்லி அவரை திட்டு தொடங்கிவிட்டார் ஆத்திரத்துடன். அப்பொழுது அந்த ஆசிரியர் சிரித்து கொண்டே சொன்னாராம், ஐயா நான் உங்களுக்கு ஒன்றுமே சொல்லவில்லை, நான் உங்களோடு பேசக்கூட இல்லை, நான் பேசியதோ இந்த சிறு பையனிடம், உங்களை யாரும் ஒன்றுமே செய்யவில்லை, உங்களுக்கு நான் இந்த சிறு பையனுடன் பேசுறது காதில் விழுந்தது, அப்படி காதில் விழுந்த உடனேயே இவ்வாறு உங்களுக்கு மாற்றம் அடைகிறதே, உங்கள் உடம்பே நடுநடுங்குது உங்களுடைய ஆத்திரத்தினால், உங்கள் உடலே பாதிக்கப்பட்டு உள்ளது, உங்களுடைய மனம் பாதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல், இதிலிருந்து உங்களுக்கு தெரிகின்றதா வார்த்தையின் சக்தி, அதைத்தான் நான் சொன்னேன் என்று சொன்னாராம். இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கோ வெட்கமாக போய்விட்டது, மௌனமாக அங்கிருந்து புறப்பட்டு விட்டாராம். சுவாமி இதை சொல்லுவார், ஏனென்றால் அந்த சொற்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவை, ஆகவே அவற்றை நன்றாக சிந்தித்து உபயோகிக்க வேண்டும் என்பது சுவாமியோடைய கட்டளை. இவ்வாறான இந்த நாக்கை கட்டுப்படுத்துவது மட்டுமன்றி இதை நல்ல விஷயங்களிலும் கூட பிரயோகிக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் இதனால் கிடைத்த பயன் நமக்கு கிட்டும். இதற்கு சுவாமி அடிக்கடி ஜெயதேவனுடைய ஒரு பாட்டை நமக்கு சொல்லுவார். அது என்னவென்றால், ஜெயதேவர் தன்னுடைய நாக்கை பார்த்து சொல்லுகின்றாராம், ஜிஹ்வே ரசக்னே மதுரப்ரியா சத்யம் ஹிதம் துவாம் பரமம் வதாமி ஆவரணையேது மதுராட்சராணி கோவிந்த தாமோதர மாதவேதி என்று சொல்லி, என்னவென்றால் இவை இந்த நாக்கு இருக்கின்றது அல்லவா, இதை ஜிஹ்வே ரசக்னி அது எப்போ மதுரமான விடயங்களில் ஆர்வம் கொண்டது, அது மதுரமான சொற்களை கூட சொல்லக்கூடியது, சத்தியம் பேசக்கூடியது, பிரியமானதை பேசக்கூடியது, பரமம் பதானி உனக்கு இந்த பரமம் என்றால் இந்த சுப்ரீம் மேன்மையான ஒன்றை நான் சொல்லுகின்றேன், என்னவென்றால் இந்த மதுராட்சரமான இனிமை கொண்ட எழுத்துக்களான கோவிந்த தாமோதர மாதவ என்று சொல்லிக்கொண்டே இரு, அதனால் கிடைக்கும் மதுரம்தான் மேன்மையானது என்று ஜெயதேவர் அடிக்கடி தனது நாக்குக்கு சொல்லிக்கொள்வார். அதனால் இந்த நாக்கு நமக்கு கிடைத்தது ஆண்டவனுடைய நைவேத்தியத்தை சாப்பிடுவதற்கும் ஆண்டவனுடைய பெயரை சொல்வதற்கும். எதுக்காக சுவாமி சொல்வர், இந்த சாப்பாட்டால் கிடைக்கும் ஏதாவது தீங்குக்கு மாறாக அதை எடுத்தெறிவதற்காக நாம் அது உணவை இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டும். இதற்காகத்தான் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவீர் என்று சொல்லி சுவாமி சொல்லிக் கொடுத்திருக்கிற சாப்பாட்டு மந்திரத்தையும் ஸ்லோகத்தையும் நாம் தினமும் சாப்பிடுவதற்கு முன்னால் சொல்ல வேண்டும் என்று. ஏனென்றால் இந்த சாப்பாட்டுக்கு மூன்று விதமான சுத்தியும் அவசியம், பாத்திர சுத்தி, பதார்த்த சுத்தி, பாக்க சுத்தி. இவற்றை பற்றியும் கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லி இருக்கின்றார். என்னவென்றால் இந்த சாப்பாட்டுக்கு மூன்று விதமான சுத்திகள் தேவை. ஒன்று வந்து பாத்திரம், நாங்கள் எந்த பாத்திரங்களை பயன்படுத்துகின்றோமோ அவை சுத்தமாக இருக்க வேண்டும். பாக சுத்தி என்றால் யார் சமைக்கின்றார்களோ அவர்கள் எந்த மனநிலையில் இருப்பார்கள் என்றதும் மிகவும் முக்கியம்.
நல்ல மனநிலையுடன் சமைக்க வேண்டும். அடுத்தது வந்து பதார்த்த சுற்று. எந்த பொருட்களை வஸ்துக்களை நாம் சாப்பாடு தயாரிப்பதற்காக பயன்படுத்துகின்றோமோ அவை சாத்விகமாக இருக்க வேண்டும், அவை நல்லவையாக இருக்க வேண்டும், நல்ல விதத்தில் அவை உற்பத்தி செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு பாத்திரத்தை கழுவி சுத்தப்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் பாகம் செய்பவர்களை பற்றி நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. தெரிந்தெடுக்கலாம், ஆனால் அவர்கள் அந்த நேரத்தில் என்ன நினைக்கிறார்கள் என்று நமக்கு என்னென்று தெரியும். அத்துடன் பதார்த்தம் கூட நாம் வாங்கும் பொருட்கள் எங்கேயோ உற்பத்தி செய்யப்பட்டு யார் யாரோரோ கைமாறி இங்கு வந்துள்ளது. அந்த வரும் இடத்தில் மோசடியாக இது நடந்ததோ இல்லையோ என்று கூட நமக்கு தெரியாது. யாராவது திருடியும் இருக்கலாம், ஆனால் நாம் சந்தையில் பணம் கொடுத்து வாங்கினாலும் அவை எவ்வாறானவை என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆகவே இவ்வாறான அசுத்திகள் என்றால் சுத்தமில்லாத தன்மைகள் இருந்தால் அவற்றை சுத்திகரிப்பதற்காகத்தான் இந்த மந்திரங்களை சொல்கின்றோம். அப்படி சொல்ல வேண்டும் ஒரு நிர்பந்தம் என்று இல்லை. ஏனென்றால் அவை சொன்னதால் அவை பிரசாதமாக மாறி, நைவேத்தியம் பண்ணிய பிரசாதமாக மாறி, நாம் சாப்பிடும் சாப்பாடு அனைத்தும் ஆண்டவனுடன் பிரசாதமாக இருக்கும். இவற்றைத்தான் நாம் சாப்பிட வேண்டும். நாம் சாப்பிடுவது எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்க நைவேத்தியம் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்தால் நாம் எப்பொழுதும் சாத்வீகமான உணவையே உண்போம். சுவாமிக்கு என்ன பிடிக்கும், அவர் என்னத்தை சாப்பிடுவார் என்று அதை அவருக்கு பரிமாறி அதை எடுத்து நாம் பிரசாதமாக உண்டால் அது நைவேத்தியம். அப்படித்தான் நாம் சாப்பிட வேண்டும். அத்துடன் எமது நாக்கை பிரயோகிக்க வேண்டியது உண்மை பேசுவதற்கும் பிரியமான வார்த்தைகளை பேசுவதற்கும் இறை நாமத்தை சொல்வதற்குமே. இதுதான் இந்த நாக்கிற்கு சரியான தொழில். அதை நாம் அவ்வாறு பிரயோகித்தால் அதனால் மேலான நிலையை அடைவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அத்துடன் இந்த நாவை அடக்குவதால் மற்ற புலன்களும் தாமாகவே ஓரளவு அடங்கிவிடும் என்று சொல்கின்றார் சுவாமி. இவ்வளவு நேரம் நாக்கை பற்றி பார்த்தோம். இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறார் என்றால் நாக்கில் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். என்னென்றால் நாக்கு வந்து மிகவும் பொறுமையானது. அது வாழும் இடம் அதை சுற்றி 32 கூர்மையான கற்கள் உள்ளவை. அவை கடித்து குதறி விடலாம் நாக்கை கூட. ஆனால் அவ்வாறான சூழலில் அது மிகவும் பொறுமையாக தன்னுடைய தொழிலை பார்த்து கொண்டிருக்கு. அடக்கமாக உள்ளது. இந்த அடக்கமாக உள்ள நாக்கு வெளியில் கூட வருவதில்லை. அது தன்னலமற்றது. என்றால் தனக்கு ஒரு சுவையான பண்டம் வந்தால் அது நல்ல சுவையாக இருக்கு என்று சொல்லி அதை வயிற்றுக்கு அனுப்பிவிடுமா? சுவையற்ற பொருட்களை இது நல்லதில்லை வேறு யாருக்கும் கூடாது என்று சொல்லி அதை வெளியிலே துப்பி விடுமா? அவ்வாறான தன்னலமற்ற சுவையில் ஈடுபட்டுள்ளதுதான் நாக்கு என்று சுவாமி சொல்லுவார். இதிலிருந்து கூட நாம் சிலவற்றை கற்றுக்கொள்ளலாம். இவ்வாறான இயற்கையாகவே நல்ல குணங்களுடைய நாக்கை நல்ல குணங்களுடன் நாம் பிரயோகிக்க வேண்டும் என்று சுவாமி சொல்கின்றார். இந்த இடத்தில் இந்த இப்பொழுதான அடக்கத்தை பற்றி திருக்குறளில் திருவள்ளுவர் கூட நன்றாக சொல்லியிருக்கிறார். அதை ஒருக்கா பார்க்கலாம். சரிவரைந்து சீர்பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின் என்று சொல்கின்றார். நம் சரிவரைந்து சீர்பயக்கின் என்றால் அடங்கப்பெறின் என்று அடக்கமாக வைத்து அறிவறிந்து எது தெரிய வேண்டுமோ அதை அறிந்து ஆற்றின் அதை யூஸ் பண்ண அதை பிரயோகித்தால் செறிவு அறிந்து சீர்பயக்கும் என்றால் மேன்மையான நன்மைகள் நம்மை வந்து நாடும் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். இந்த புலன்கள் எல்லாம் இவ்வளவுதான். இதை நாம் எவ்வாறு தெளிவோடு அறிவோடு இதை பிரயோகித்தால் அதனால் மேன்மையான ஒரு நிலை நமக்கு கிட்டும் என்று திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கின்றார். இந்த மற்ற 4 புலன்களை பற்றியும் சிறிது பார்ப்போம். சுவாமி சொல்வர் இந்த திருஷ்டி என்றது அடுத்தது. இந்த திருஷ்டி தோஷம் இருக்கவே கூடாது. இந்த திருஷ்டி வந்து எதை எதை பார்க்கிறோமோ அப்பொழுதுதான் ஆசையும் வருகின்றது. அர்ஜுனனுக்கு இந்த போருக்கு முதலில் அவனுக்கு குழப்பம் இருக்கவில்லை. போர் புரிய மிக மிக ஆர்வத்துடன் எல்லா ப்ரிப்பரேஷனிலையும் அவன் ஈடுபட்டிருந்தான்.
எல்லா கருவிகளையும் சேகரித்து ஆட்களோடு போய் சந்தித்து கிருஷ்ணரையே அவன் போய் வா என்று சொல்லி கூட்டி கொண்டு வந்து போரும் முனையில் மும்முரமாக ஈடுபட்டவன். அவ்வாறானவன் அங்கே போரும் களத்தில் வந்து மற்றவர்களை பார்த்தவுடன் அவனுடைய மனம் மாறிவிட்டது. அந்த கண் திருஷ்டி அது எவ்வாறு பார்க்கின்றோம் என்பது மிகவும் முக்கியம். என்ன மனநிலையோடு பார்க்கிறோம் என்று அதுவும் முக்கியம். அப்போ அந்த கண் திருஷ்டி எதெது பார்க்க வேண்டும், சினிமா பார்க்கணும், சினிமா போஸ்டர் பார்க்க வேண்டும், அவ்வாறு போகாமல் ஆண்டவனுடைய உருவத்தைத்தான் நான் எப்பொழுதும் தரிசிக்க வேண்டும், மேன்மையானவற்றைத்தான் பார்க்க வேண்டும், நல்லவற்றைத்தான் தேடி நாடி ஓட வேண்டும் என்று கண்ணுக்கு சொல்ல வேண்டும். அப்பொழுது அந்த கண் திருஷ்டி இல்லாமல் போயிடும். திருஷ்டி தோஷம் இல்லாமல் இருக்கும். அதே போல அது நாக்கள் முதலே நாக்கு என்னுடைய தோஷத்தை பார்த்தால் காது அடுத்தது நல்லவற்றை கேட்க வேண்டும். இந்த ஸ்ரவணம் நல்ல இறைவனுடைய தத்துவங்களை, இறைவனுடைய லீலைகளை, இறைவனுடைய புகழை உமது செவி எப்பொழுதும் கேட்க வேண்டும். அதுதான் இந்த செவிக்கு நாம் செவியை நாம் பாவிக்கும் விதமாக நல்ல விதமாக பாவிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். அதை நாம் தவறாமல் செய்ய வேண்டும். அவ்வாறு இந்த செவியை பிரயோகி இந்த சிரவணம் என்பது ஒரு நவவித பக்தியில் ஒன்று. அதை கேட்டே பலர் தமது வாழ்க்கையை ஊவித்துக் கொண்டார்கள். பரீட்சித்து அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அவ்வாறு நல்ல சிரவணம் செய்வது. வேதம் கூட ஸ்ருதி என்று சொல்லிவிட்டிருக்கிறது. ஏனென்றால் அதை கேட்டு அதனாலேயே உய்வடைவதுதான் வேதம், ஸ்ருதி. அவ்வாறு இந்த காதை நன்றாக பயன்படுத்த வேண்டும். கெட்ட வார்த்தைகளையோ மற்றவர்களை பற்றியோ யாராவது பேசினால் அதை கேட்கக்கூடாது. நாம் இந்த காலத்தில் டிவி ரேடியோ என்று கூட கேட்பதுண்டு. அவைகளில் கூட பல நன்மையற்ற விஷயங்களை நாம் கேட்டுக்கொள்கிறோம். அவை எவ்வாறாவது தவிர்க்க வேண்டும், கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செவி நமக்கு நன்மையை செய்யும். நாம் நல்ல வழியில் பிரயணிக்க நமக்கு ஒத்தாசையாக இருக்கும். இந்த மூக்கு கூட சுவாமி சொல்வார், சிலர் மூக்கில் இந்த காலத்தில் அந்த அவ்வளவு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம் என்றால் ஒரு காலத்தில் மூக்குத்தூள் பாவிப்பது ஸ்னஃப் என்று சொல்லி அதை பாவிப்பார்கள். அதை விட்டு நாம் இந்த பிராணனை நாம் சுவாசிக்கின்றோம். இது நல்ல காற்றை தேடி அதை நுகர வேண்டும். அதனால் இந்த உடல் நன்மை நல்ல சுகத்துடன் இருக்கும் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். இவ்வாறு எமது புலன்களை நன்றாக நாம் பாவித்து வாழ்க்கையில் உபயோகித்தால் நாம் மேன்மை அடையலாம். ஆனால் இவை எம்மை சும்மா விட்டு வைப்பதில்லை. இதற்கு இன்னும் ஒரு கதை சொல்வார், அதையும் ஒரு குறை பார்த்து விடுவோம். சுவாமி சொன்னார், ஒரு அரசன் இருந்தார். அந்த அரசனுக்கு 5 மனைவிகள். அந்த மனைவி மாருடன் அவன் தனது வாழ்க்கை நடத்தினாலும் அவனுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டுவிடுது. ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களின் கைப்பிடியில் இவன் சிக்கி தவித்து போனான். என்னுடைய நிலைமை இவ்வாறு இருக்கின்றதே, பேரில் தான் நான் அரசன், ஆனால் வீட்டில் நான் தான் சேவகனாக இருக்கின்றேன். அவர்களுக்கு தொண்டு புரிவது தான் என்னுடைய வேலையாக இருக்கின்றது என்று நினைத்து, இது இவ்வாறு தான் உலகத்தில் எல்லாரும் இருக்கின்றார்களோ என்னவோ என்று ஆராய்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி, ஒரு முறை அவன் தன் நாட்டில் எல்லாரையும் ஒன்று சேருமாறு, எல்லா ஆண்களும் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று ஒரு மைதானத்தில் வந்து சேர சொல்லி கட்டளை பிறப்பித்தான். அந்த ஊரில் இருந்து அத்தனை பேரும் ஆண்களும் அந்த மைதானத்திற்கு வந்தார்கள். வந்த பொழுது அவன் 2 பந்தல்கள் போட்டு, ஒரு பந்தல் மனைவிக்கு கட்டுப்பட்டவர்கள் இங்கு போகும், இந்த பந்தலில் இருக்க வேண்டும், மனைவியை கட்டுப்படுத்தினவர்கள் இந்த பந்தலில் இருக்க வேண்டும் என்று 2 பந்தல்கள் போட்டு வைத்தான். அவன் வருபவர்களை பார்த்தால் எல்லாரும் மனைவிக்கு கட்டப்பட்ட பந்தலுக்கே போய் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துவிட்டுதான், எல்லாரும் என்னுடைய நிலையில் தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லி.
ஆனால் திடீரென்று பார்த்தால் அதில் வந்து ஒருவன் வந்து மற்ற பந்தலில் போய் நின்று விட்டான். அந்த அரசனுக்கு ஆச்சரியம். அவனை பார்த்து அவருக்கு ஒரு இவனை போன்ற ஒருவன் இருக்கின்றான், அவனுக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட், மரியாதை அவன் மேல். அவனிடம் சென்று, ஐயா நீங்கள் இந்த பந்தலில் வந்து நிற்கின்றீர்களே என்று சொல்லி புகழத் தொடங்கிவிட்டான். உங்களை போன்று ஒருவன் நான் இன்றுதான் காணறேன் என்று சொல்லியெல்லாம் புகழ்ந்து, அவரிடம் நீங்கள் எனக்கு ஒரு அறிவுரை சொல்ல வேண்டும், நீங்கள் எவ்வாறு உங்களது மனைவியை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா என்று கேட்கலாம். அப்பொழுது அந்த வந்தவன் சொன்னானாம், அரசே நான் மனைவியை கட்டுப்படவில்லை, அவளுடைய கட்டுப்பாட்டில் தான் நான் இருக்கின்றேன். அப்பொழுது அரசன் கேட்டானாம், ஏன் அப்போ இந்த பந்தலில் வந்து நிற்கிறீர்கள் என்று. அவன் சொன்னானாம், இல்லையா ஐயா, என் மனைவி சொல்லி அனுப்பினால் நீ அங்கே போகின்றாய், எல்லாரும் ஒரு இடத்தில் எல்லாரும் சேர இடத்தில் இருக்க வேண்டாம், நீ போய் தனியாக இரு என்று சொல்லி அனுப்பினான். அதனால் மற்றவர்கள் எல்லாரும் அந்த பந்தலில் இருக்கிறார்கள், இங்கே யாரும் இல்லை, அதனால் தான் இங்கே வந்தேன் என்று சொன்னான். அதை கேட்ட அரசன், அப்படி என்றால் இங்கே இருக்கக்கூடாது, நீயும் அந்த பந்தலில் தான் போயிருக்க வேண்டும், இது நீ செய்த தப்பு தவறு என்று சொல்லி அவன் மிகவும் கோபத்துடன் பேசினானான். ஏமாந்து போனான் அல்லவா, கோபத்துடன் பேசியிருக்கின்றான், திருப்தி இருக்கின்றான். அப்பொழுது அந்த பிரஜை சொன்னானாம், ஐய அரசே, நீ என்ன வேண்டுமென்றாலும் செய், எனக்கு தூக்கு தண்டனையும் கொடு, நான் எடுத்துக்கொள்வேன், ஆனால் என்னை அங்கே போகும் என்று சொல்லாதே, என் மனைவி என்னை விட்டு வைக்க மாட்டாள் என்று சொல்லி பயத்துடன் சொன்னான். அப்பொழுது அரசன் சிரித்து, எல்லாரும் என்னுடைய நிலையில்தான் என்று சொல்லி நினைத்து கொண்டான. இந்த கதை மிகவும் நகைச்சுவையாக இருக்கின்றது, நாம் இதை கேட்டு சிரிக்கலாம், ஆனால் இதிலிருந்து பெரிய ஒரு அர்த்தம் நமக்கு தெரிய வேண்டும். என்னவென்றால், இந்த ஐந்து மனைவிகள் வந்து நம்முடைய ஐந்து புலன்கள். இந்த ஒவ்வொரு புலன்களும் ஒவ்வொன்றை தாண்டி எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கும். நாக்கு வந்து எனக்கு இந்த ருசிகரமான பண்டம் வேண்டும், போய் வண்டி கொடு என்று சொல்லும். காது சொல்லும், எனக்கு இந்த நல்ல இசை கேட்க வேண்டும், எங்கேயாவது கூட்டி கொண்டு போவோம் என்று சொல்லி. கண் சொல்லும், நான் இந்த நல்ல நல்ல காட்சிகளை பார்க்க வேண்டும், இந்த டிவியை போடு என்று சொல்லி. நாக்கும் கண்ணும் செவியும் சேர்ந்து டிவி போட்டால் நாங்கள் இரண்டு பேரும் சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லும். ரேடியோ கேட்டால் கண் சொல்லும், நான் என்னத்தை பார்ப்பது, காது மட்டும் நல்ல நன்றாக இன்பமாக இருக்கிறது, என்ஜாய் பண்ணுகின்றது, எனக்கு ஒன்றுமே இல்லை என்று கண் சொல்லும். அப்போ டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம் என்று புறப்பட்டு போவோம். இவ்வாறு ஒவ்வொன்றை மூக்கோ, எனக்கு நல்ல பெர்ஃப்யூம் வேணும், நல்ல சுகந்தமான வாசனை திரவியங்களை கொண்டு வந்து கொடு என்று மூக்கு கேட்கும். தோலோ சொல்லும், எனக்கு போடுவதற்கு நல்ல கம்ஃபர்டபுளான சில்க் உடுப்புகளாக வாங்கி கொடு என்று அது கேட்கும். இந்த நிலையில் தான் நாம் அவ்வளோ நாம் தத்தளித்து கொண்டே இருக்கின்றோம். நமது வாழ்க்கை பூராவும் இதை நோக்கி நாம் செலவழிக்கின்றோம், அதற்காக பணம் தேடுகின்றோம், ஒவ்வொரு பொருட்களை வாங்கி இந்த புலன்களை சந்தோஷமாக வைத்திருப்பதே எமது வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்துவிட்டோம். இதற்கு நாம் நல்ல பெயர்கள் சொல்லிவிடுவோம். நாம் எனக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும், எங்கேயாவது டூர் போகலாம், இதெல்லாமே இந்த புலன்களுக்கு நாம் செய்யும் தொண்டு. இதனால் நாம் உயவே மாட்டோம். இந்த அரசனுடைய நிலைமை தான் எங்களுக்கு, இந்த அந்த பந்தலில் இருந்தவனுடைய நிலைமை தான் அது எங்களுக்கும். ஏனென்றால் நாம் இவ்வாறு உலகத்தில் உழன்றாலும் நாம் ஆன்மீகவாதிகள் போல நடிப்பது. ஏனென்றால் நாம் இன்றைக்கு பஜனைக்கு போகின்றோம், ஏனென்றால் ஆனால் பஜனையில் ஈடுபாடு இல்லை என்றாலும் போகினால் மற்றவர்கள் ஏதாவது நினைத்து விடுவார்கள் என்று போவோம். ஆனால் உண்மையாக நாம் ஆன்மீகத்தை பின்பற்றுகின்றோமா என்றது ஒரு கேள்விக்குறி. அந்த கேள்வியை நாம் எமக்கே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இல்லை என்றால் அங்கே நாம் இருப்பதற்கு தகுதி இல்லை என்றாலும் போலியானவர்களாக போய் அங்கே நிற்கின்றோம், அவ்வாறு நிற்கக்கூடாது. இதற்காகத்தான் இந்த கதையை சுவாமி சொல்லியிருக்கிறார் என்று நான் எனக்கு சொல்லிக் கொள்வது என்றால், நாம் அப்பப்போது மறந்து விடுகின்றோம். இந்த புலன்கள் அவ்வளவு, ஈர்ப்பு சக்தி அவ்வளவு. இதனால் காலையில் எழுந்தால் ஏதாவது செய்து படிக்கலாமா, டிவி பார்க்கலாமா, போர் அடிக்குது,
அங்கே போவோம் இங்கே போவோம் என்று சொல்லி நமது வாழ்க்கையை விரியம் செய்து கொண்டு போகின்றோம் இந்த புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக. ஆனால் அவர்களோ எப்பொழுதும் திருப்தி அடைய மாட்டார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவித்து எது நன்மையோ அதை செய்ய வேண்டும், எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க வேண்டும். இவ்வாறு நமக்கு கூறி எமது வாழ்வை மேலோங்க செய்வது தான் நமது கடமை, அதுதான் நமது கர்த்தவியம் என்று சுவாமி சொல்கின்றார். இந்த நேரம் ஒரு ஒரு சிறிய பாட்டை பாடி இந்த உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த கண்ணை வாயை நாம் எவ்வாறு பாவிக்க வேண்டும் என்று சொல்லி கேள் மனமே கேள் மனமே வாழ்நாள் யாவும் வளமுறும் வழிமுறை கேள் மனமே கேள் மனமே சாயிநாதன் தாள் நினை மனமே சாயிநாதன் தாள் தினம் நினை மனமே அங்கு நிலை பெருமே அங்கு நிலை பெருமே அது நிர்மலமே அங்கு நிலை மனமே அது நிர்மலமே கேள் மனமே கேள் மனமே சாயிரூபம் எங்கும் கண்களால் சாயிரூபம் எங்கும் கண்களால் திரை நீங்கிடுமே திரை நீங்கிடுமே கரை சேர்ந்திடலாம் திரை நீங்கிடுமே கரை சேர்ந்திடலாம் கேள் மனமே கேள் மனமே சாயிநாமம் நாவில் சுவை தினமே சாயிநாமம் நாவில் சுவை தினமே சுபம் நிறைந்திடுமே சுபம் நிறைந்திடுமே அகம் கரைந்திடுமே அகம் கரைந்திடுமே கேள் மனமே கேள் மனமே சாயிராம். இவ்வாறு ஆண்டவனை சாயிநாதனை எப்பொழுதும் நினைத்து எமது மனத்தால் எமக்கு ஆண்டவன் கொடுத்த கண்களால் அவனையே எங்கும் தரிசித்து இந்த மாயை என்ற திரையை கிழித்தறிந்து கரை சேர்ந்து கொள்வோம். அவனது நாமத்தை எமது நாவில் ருசித்து தினமும் ருசித்து அதனால் எல்லா சுபங்களையும் அடைந்து இந்த அகம் என்பதை அவனிடம் கரைந்து விடுவோம். இத்துடன் என்ற உரையை முடித்துக் கொள்கின்றேன் சாயிராம்.